श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमत्त्रयीमकुटदेशिकपादपद्मभृङ्गायमाणवरदार्य दैकपात्रम् तत्सुक्तिलेशविभवात्तसमस्ततत्त्वम् भक्त्या भजामि परवादिभयङ्करार्यम् जीवनम् जगताम् जीयात् किमप्यपहतस्पृहम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः श्रीदेशीनिपत्य सप्ततिरत्नमालिका स्तोत्रत्रे ஆச்சரியமாக ஒவ்வொரு விஷயமாக பார்த்துட்டு வரோம். முதல்ல சுவாமி தேசிகனுடைய பிரபாவம், அவதார பிரபாவம், வித்யா கிரகிச்ச பிரபாவம், கல்யாண குணங்கள், இதையெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஆழ்வாராச்சாரிய சம்பிரதாயத்தில் சுவாமி தேசிகன் எவ்வளோ ஈடுபட்டு நமக்கு அந்த அர்த்தத்தை கொடுத்தார் என்பதை அவிச்சின்ன சத் சம்பிரதாயார்த்த வேதி குருர் வெங்கடேஷா குருப்திஸ்வதுல்யா ஆழ்வாருடைய பாணியை பின்பற்றி ஸ்லோகங்கள் பாசுரங்கள்லாம் அமைக்கிறார். ஆழ்வாருடைய அர்த்தங்களை எல்லாம் சேர்த்து வைக்கிறார். அந்த மாதிரி ஆச்சாரியருடைய பாணியை பின்பற்றி ஸ்லோகங்கள்லாம் அழகா சாதித்தருளுகிறார். இதெல்லாம் ரொம்ப ஈடுபட்டு குருப்தி அப்படின்னு ஆழ்வாராச்சாரிய சீசுக்தியில பார்த்தோம்னா தேசிகனுடைய சீசுக்தி எந்த குறவும் கிடையாது. 4000 தீவ பிரபந்தத்துக்கு சமமாக தேசிய பிரபந்தம் இருக்கு. அந்த மாதிரி ஆழ்வந்தார் பகவத் ராமானுஜர் கூறத்தழ்வான் இவ்வாறு பண்ண ஸ்தோத்திரங்களுக்கு சமமாக ஸ்ரீ தேசிகனுடைய ஸ்தோத்திர பாடங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் காட்டிலும் இன்னும் லலிதமாக பல அர்த்தங்களை சொல்லக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறபடினால பூர்வாச்சாரிய சீசுக்திகள்ல ஆச்சரியமாக சுவாமி தேசியனுடைய சீசுக்திகள் அற்புதமாக கலந்து இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சாதிக்கிறார். அவிச்சின்ன சத் சம்பிரதாயார்த்த வேதி அப்படின்னு. அப்புறம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் தர்மசாஸ்திரம், புராணங்கள் முதலான விஷயங்கள்ல சுவாமி தேசிகனுடைய ஒரு அனிதர சாதாரணமான, அதான் அசாதாரணமான, தனிப்பட்டதான ஒரு சாதுரியம், திறமை, பாண்டித்யம், அனுகிரகம் எல்லாத்தையும் பார்க்க போறோம். இப்போ 25வது ஸ்லோகம். யுக்தா அலுக்ஷா அபிதர்ம காமாஹ சம்மரிசினோ யுக்தி சமன்விதாஸ்ச சத்பிராமணா வேதசிர பிரசித்தாஹ ஸ்ரீவேங்கடாச்சாரிய முகாஹினூனம். இது ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். இந்த மாதிரி சுவாமி தேசிகனை யாருமே அனுபவிச்சதில்லை, அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகம். அதாவது தர்மசாஸ்திரம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப பெருசு, சமுத்திரம் மாதிரி அது. அதனால தர்மசாஸ்திரங்கள்ல இன்னைக்கும் நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துட்டே இருக்கு, சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்கறா. எந்த சின்ன விஷயமா இருந்தா கூட, ஒரு ஸ்ரீ ஜெயந்தி இன்னைக்கு அப்படின்னு வந்தா கூட, அந்த மாதிரியாக ஒரு எப்படி பண்ணணும் ஏதாவது அனுஷ்டானம் அப்படின்னு நினச்ச கூட அதுல கூட பல சந்தேகங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டான்னா, தர்மசாஸ்திரங்கிறது ஒரே ஒரு சாஸ்திரம் தான் இருக்கு, அந்த கிரந்தத்துல மொத்தமும் இருக்கு அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. அநேக ரிஷிகள் இருக்கா, அநேக தர்மசாஸ்திரங்கள் பண்ணியிருக்கா, நைகோ ரிஷிஹி அப்படின்னு வரும். பல ரிஷிகள் இருக்கா, பல தர்மசாஸ்திரங்கள் பண்ணியிருக்கா. அப்ப அதை பார்த்தா நமக்கு கட்டாயமாக குழப்பம்தான் வரும். ஏன்னா இவர் இப்படி சொல்லிருக்காரு, அவர் இப்படி சொல்லிருக்காரு, மனு இப்படி சொல்லிருக்காரு, தக்ஷர் இப்படி சொல்லிருக்காரு, வியாசர் இப்படி சொல்லிருக்காரு, நாசர் நாரதர் இப்படி சொல்லியிருக்காருன்னு பல விதமா இருக்கு தர்மசாஸ்திரங்களே. வசிஷ்டர் இப்படி சொல்லிருக்கார். அப்போ எதைதான் நாம ஆச்சாரணம் பண்ணணும் அப்படின்னா, அதுல வேதம் வந்து அழகா ஒரு வழி காமிச்சு கொடுக்குறது நமக்கு. வேதத்துல தைத்திரிய உபநிஷத்துல ஒரு பாகம் இருக்கு, வேதமனுச்சாச்சாரியோன் தேவாசினமனு சாஸ்தி அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு அணுவாக்கம். அந்த அணுவாக்கத்தை கான்வகேஷன் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவா. அதாவது யூனிவர்சிட்டியில படிக்கிறவாள்லாம் டிகிரி வாங்கி முடிச்சுட்டு போகும்போது கடைசியில அவளுக்கு ஹிதமாக ஒரு உபதேசம் பண்றது கான்வகேஷன் அட்ரஸ். நல்ல பெரிய மனுஷாலு கூட்டு, நல்ல அகடு விஷயம் யாராவது நல்ல பிரசித்தமா இருக்கக்கூடியவர் கூட்டு உபதேசம் பண்ண சொல்வார்கள். அந்த மாதிரி இந்த வேதாத்தியனம் குருகுலத்துல வந்து வேதாத்தியனம் பண்ணி முடிச்சுட்டு ஒருத்தன் போறான் வச்சுக்கோங்க, அவனை பார்த்து ஆச்சாரியன் சில உபதேசங்கள்லாம் பண்ணுவாரான். அவன் குருகுலத்துல 10-12 வருஷம் வாசம் பண்ணுவான்,
வேதாத்தியனமோ சாஸ்திராத்தியனமோ எல்லாத்தையும் முடிப்பான். அவனுக்கு என்ன தேவையோ அதை முடிப்பான். முடிச்சுட்டு அந்த குருகுலத்துல ஆச்சாரியன் கிட்ட இருந்து விடைபெற்று கொண்டு அவன் வந்து தன்னுடைய ஊருக்கு போனோம், தன்னுடைய கிரகத்துக்கோ இல்ல ராஜகுமாரனா இருந்தா தன்னுடைய ராஜகுலத்துக்கோ போவான். அப்ப ஆச்சாரியன் அவன் கூட்டு உபதேசம் பண்ணுவார். அது கடைசி உபதேசம், கடைசி உபதேசம் மாத்திரம் இல்ல, அது சாரமான உபதேசம். அதை தான் பிரதானமா எடுத்துக்கணும் வாழ்க்கையில. அப்பா நீ எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்ட, இனிமே என்ன கதை உனக்கு நான் சொல்றேன், அது கரெக்டா நடந்துக்கோ அப்படின்னு. அப்ப ஆச்சாரியன் வேதமனுச்ச ஆச்சாரிய அந்தேவாசினம் அனுசாஸ்தி சத்தியம் வத தர்மஞ்சர. ஆச்சாரியன் அழகா சொல்ற, முதல்ல நீ எந்த காரணத்தை முன்னிட்டும் நீ வந்து அசத்தியமே சொல்லக்கூடாது, சத்தியம்தான் சொல்லணும். சத்தியத்தை மீறக்கூடாது. உனக்கு சுவார்த்தமாகவோ இல்ல பரார்த்தமாகவோ இல்ல வேற ஏதாவதுனாலேயோ அது ஏமாத்தை பிழைக்கலாம் அப்படின்லாம் வந்தாலும் எந்த காரணத்தினாலையும், ஏன்னா படிச்சதுக்கு பிரயோஜனம் என்ன? சத்தியம் வத தர்மம் சேராதானே, சத்தியத்தை சொல்லணும் தர்மத்தை செய்யணும் இதுதானே. இது ரெண்டும் இல்லாம இருந்தா படிச்சு என்ன பிரயோஜனம்? நீ 12 வருஷம் படிச்சதுக்கு பிரயோஜனம் இல்லையே. சத்தியம் வத தர்மஞ்சர, நன்மையை செய், உண்மையை சொல், இதுதான். சுவாத்தியாய ஆன்மா பிரமதா, நீ படிச்ச வித்தியை இருக்கோயோ அதுல இருந்து மாறி நிற்காத. ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவ்யவச்சே. ஆச்சாரியனா மறக்காத, ஒரு நாளும் மறக்காது. எப்பப்ப சமயம் கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் வந்து ஆச்சாரனுக்கு செவிக்கணும், சம்பாவனை பண்ணணும், எல்லாம் பண்ணிட்டே இருக்கணும். வாழ்நாள் முழுக்க பண்ணணும். நான் ஒரு தான் போய் செவிச்சுட்டு வந்துட்டேன் முடிஞ்சு போச்சு அப்படி கிடையாது. எப்பப்ப முடியுமோ அப்பப்பெல்லாம் போனோம். ஏன்னா அந்த நினைவு இருந்துட்டே இருக்கணும். அது மறக்கக்கூடிய விஷயம் இல்லை. குருகுலத்துல படிச்சு முடிச்சுட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் இந்த மறந்துட்டு ஆச்சாரியனால் தான் அதுக்கப்புறம் எனக்கு சகல சேஷம் வரப்போறது. அந்த ஆச்சாரியன் அடியோட மறந்துடக்கூடாது. அப்புறம் பிரஜாதந்தும் மாவியவச்சே சீகி, அந்த மாதிரி குடும்பத்தையும் மறக்கக்கூடாது. குடும்பம், மனைவி, மக்கள் இவனையும் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்கணும், மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்கணும். இதுதான் வேதம் சொல்றது. சத்தியான்ன பிரமதி தவ்யம், சத்தியத்தை மீறக்கூடாது, தர்மத்தை மீறக்கூடாது அப்படின்னு வரும். அது இந்த மாதிரி விஸ்தாரமா வரும், நல்லா இருக்கும் அது. அதுல அப்புறம் தானங்கள்லாம் நிறைய பண்ணணும், ஸ்ரத்தையா தேயம் அப்படின்னு நல்லா வரும். அதுல கடைசியில் ஒரு விஷயம், அப்பா நீ நிறைய படிச்சிருக்கையோ, எப்பவுமே நிறைய படிச்சவனுக்கு நிறைய சந்தேகம் வரும், படிக்காதவனுக்கு சந்தேகம் வராது. இது தெரிஞ்ச விஷயம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சந்தேகம் வந்துட்டே இருக்கும். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுட்டா அப்படின்னு யாருமே கிடையாது. எல்லாம் தெரிஞ்சவளுக்கு தான் நிறைய சந்தேகம் வர முடியும். அப்படின்னு வரதுக்கு சான்ஸ் உண்டு. ஒரு புஸ்தகம் மாத்திரம் படிச்சாலும் வச்சுக்கோங்களேன், இப்ப தர்மசாஸ்திரத்திலேயே நம்ம மனுஸ்மிருதி மாத்திரம் படிச்சிருக்கான்னா அப்ப அதை மாத்திரம் ஃபாலோ பண்ணிட்டு கூட போறான், இப்ப சந்தேகமே வராது. இதே 10 புஸ்தகம் பார்த்தோம்னா, ஐயோ அவர் இப்படி சொல்லியிருக்காரு, இவர் இப்படி சொல்லியிருக்காரு, எதை நாம அனுஷ்டிக்கணும்னு சந்தேகம் அவனுக்கு தான் வரும். அதனால அப்ப வேதம் சொல்றது, அதயதிதே கர்ம விசிகிச்சா வா விரத்த விசிகிச்சா வா சாத் ஏ தத்ர பிராமணா சம்மர்சின யுக்தா ஆ யுக்தா அலோக்ஷா தர்ம காமாஸ்யு யதா தே தத்ர வர்த்தேரன் ததா தத்ர வர்த்தேதா அப்படின்னு ஒரு ஒரு உபதேசம். உனக்கு எப்பாவது சந்தேகம் வந்தால், கர்மத்திலேயோ விருத்தத்திலேயோ சந்தேகம் வந்தால், கர்மம்னா நாம செய்யற ஆச்சார அனுஷ்டானங்கள், விருத்தம் அப்படின்னா நம்மளுடைய நடத்தைகள், இதுல சந்தேகம் வந்தா, இப்படியா அப்படியா பல புஸ்தத்துல பல மாதிரி இருக்கே அப்படின்னு சந்தேகம் வந்தா, நீ செய்ய வேண்டியது உன்னுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்கா, உன்னுடைய ஆச்சாரியர்கள் என்ன செஞ்சிருக்கா, மகான்கள் என்ன செய்யறா, அதை பார்த்து நீ செய்யணும். இதான் அதுல அது சொல்லும்போது அழகா சொல்றது. அதையதித்தே கர்ம விசிகிச்சா விருத்த விசிகிச்சா, விசிகிச்சான சம்சயம், உனக்கு ஏன் சந்தேகம் வந்தா, அப்ப நீ ஏதத்திர பிராமணாக சம்மரிசினா, சில பிராமணர்கள் இருப்பார்கள், அவர்கள் சம்மரிசிகள், யுக்தர்கள், ஆயுக்தர்கள், அலுக்ஷர்கள், தர்ம காமர்கள் அப்படின்னு 5 சொல்றது. இந்த 5 குவாலிபிகேஷனும் இருக்கிறோம். யாரோ அவ என்ன பண்றான்னு பாரு, அதை நீ கண்ணை முண்டு அதை பண்ணிடு, ஃபாலோ பண்ணி பண்ணு, வேற எதுவும் பண்ண வேண்டாம், நீ மண்டை உடச்சுக்க வேண்டாம். அப்ப 5 குவாலிபிகேஷன் இருக்கக்கூடியவர்கள் பிராமணர்கள் யாரும் கேட்டா, ஏ தத்திர பிராமணா சம்மரிசினா, முதல்ல சம்மரிசினா அப்படின்னா விசாரம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர்கள் அப்படின்னு அர்த்தம்.
அதுல நிர்ணயம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர்கள் இதுவா அதுவா நிர்ணயம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உள்ள அடுத்து யுக்தாக யுக்தாகன வேதத்திலே புரிந்து இருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் ஆயுக்தாக வேதத்துல மாத்திரம் இல்லாமல் அந்த அனுஷ்டானத்திலையும் புரிந்து இருப்பவர்கள் அப்புறம் அலூக்ஷாக அலூக்ஷாகனா பொறாமை போட்டி இதெல்லாம் இல்லாமல் அனுஷ்டானம் பண்ணுபவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லும்போது நான் சொல்றேன் நீ என்ன பெரியாளா நீ சொல்றதா நான் சொல்றத கேட்க மாட்டேன் அப்படி இப்படின்னு போட்டிக்காகவோ சந்தைக்காகவோ பொறாமைக்காகவோ இல்லாமல் விஷயத்தை யதாவத்தாக பார்த்து அதாவது உண்மையாக இருக்கிறபடியாக என்ன விஷயமோ அதை பார்த்து அதற்கேற்ப சொல்லக்கூடியவர்கள் சத்விஷயத்தை சொல்லக்கூடியவர்கள் தர்மகாமாக அடுத்து லோகத்துல எல்லாரும் தர்மத்தை செய்யணும் அப்படின்னு விரும்புபவர்கள் நானும் தர்மத்தை செய்யணும் அப்புறம் இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே தர்மத்தை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுபவர்கள் அப்படி ஆசைப்படுபவர்கள் தான் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லுவா இல்லாட்டா மத்தவங்க எல்லாம் கெட்டு போகட்டும் அப்படின்னு நினைக்கிறவாள் தான் வச்சுக்கோங்க நீ கெட்டு போனா எனக்கு என்ன அப்படின்னுவார்கள் அப்படி இல்லாமல் நம்ம ஆச்சாரியர்கள் மாதிரியாக அத வந்து என்ன நிர்ணயம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரிவிச்சு அவர்களும் அதை செய்து உயிர்ந்து போக வேணும் அப்படின்னு நினைப்பவர்கள் ஆக இந்த அஞ்சு குவாலிஃபிகேஷன் யுக்தாக சம்மரிசினா யுக்தாக ஆயுக்தாக அலூக்ஷாக தர்மகாமாக யதாதே தத்ரவர் தேரன் அப்படிப்பட்ட மகான்கள் அந்த நீங்க சந்தேகப்படுற விஷயத்துல அவ என்ன பண்றான்னு பாருங்க ததா தத்ரவர் தேதாக நீங்களும் அப்படியே பண்ணிடும் முடிஞ்சு போச்சு இதுதான் தர்மசாஸ்திரத்தினுடைய பரம ரகசியம் இது இன்ன வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் கை போன ஆவணி ஆவட்டத்துல பெரிய சந்தேகம் இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா ஆடி மாசமா ஆவணி மாசமா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை உடைச்சுண்டா மொத்த பேரும் கடைசியில எல்லாரும் பண்ண நிர்ணயம் என்ன அப்படின்னு கேட்டானா மகான்கள் என்ன பண்ணிருக்கா பாருங்க அப்ப நாவல் பக்கத்துல இருக்கோம்லாம் ஐயாத்து சுவாமி முன்னாடி வந்தபோது சுவாமி என்ன அனுஷ்டானம் பண்ணாருன்னு பார்த்தா அதை பண்ணா அகோல மட்டத்துல என்ன பண்ணா இதுக்கு முன்னாடி இஞ்சிமேட்டு ரவிசங்கர் எழுந்தொள்ளி இருந்தார் அவர் என்ன பண்ணார் அப்படிங்கறத பார்த்தா அதை அவர்கள் எல்லாம் பண்ணார் ஆக மகான்கள் எந்த வழி காமிச்சிருக்காளோ இல்லாட்டா நாம கடைசி வரைக்கும் மண்டையை பிச்சுக்க வேண்டியதுதான் இதுல இதுவா அதுவா அப்படின்னா விசாரம் நடந்துட்டே இருக்கும் விசாரம் இதுல விசாரம் பண்றவர்கள் விசாரம் பண்ணிட்டு இருக்கா அதுவும் நடக்கிறது விசாரம் பண்ணாமல் ஆச்சாரியர்கள் அந்த ஆச்சாரியர்கள் என்ன வழியோ அந்த வழி அப்படிங்கறது இருக்கிறவர்கள் அப்படியும் இருக்கிறார் இது இது எல்லாத்துக்கும் வேதம் வழி காமிக்கிறது நமக்கு சம்மரிசினா விசாரமும் பண்ண சொல்றது விசாரமும் பண்ணுங்கோ ஆச்சாரியர்கள் காண்பித்த வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதுவரை தொடர்ந்து யதார்த்தே தேசு வர்த்தனதும் சொல்லியிருக்கு வேதத்திலே இதே விஷயத்தை ரெண்டு வாட்டி வரும் ஆக நமக்கு சந்தேகம் வரக்கூடிய விஷயத்திலே வேதம் சொல்றது நமக்கு சந்தேகம் வரக்கூடிய விஷயத்திலே நீங்கள் வேதத்துல என்ன சொல்றதுன்னு பாருங்கோனோ நூல்ல என்ன சொல்றதுக்குன்னு பாருங்கோனோ அது சொல்லாமல் உங்க மகான்கள் என்ன சொல்றாலோ அதை செய்யுங்கள் வேதம் சொல்லும் போது வேதமே அந்த தர்ம சாஸ்திரமே தன்னை காட்டிலும் மகான்களை நம்ப சொல்றது என்ன பார்த்தாதான் உங்களுக்கு சந்தேகம் வருது நீங்க மகான்களை பாருங்கோ அப்ப சந்தேகம் வராது அப்படின்னு சொல்றதுன்னா வேதமே மகான்களுக்கு எவ்வளவு கௌரவம் கொடுத்துருக்கு இது வேதத்துல இது மாதிரி அடிக்கடி வரும் பிரம்மவாதினோ தந்தின்னு வரும் பிரம்மவித்துகள்லாம் சொல்ற விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு வேதம் சொல்றது பிரம்ம ஜானிகள் இருக்காளே அவ சொல்ற விஷயத்த நான் சொல்றேன் கேளுங்க வேதம் சொல்றது அதனால வேதத்துக்கு வந்து இந்த பிரம்ம ஜானிகள் இந்த மகான்கள் அவளை தான் பல இடத்துல ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கு வேதத்துக்கு அவ கிட்டதான் கௌரவம் ரொம்ப அதிகம் இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா வேதம் காண்பித்த மகான்கள் ஒருத்தர் கல்யோ மகான்கள் சில பேர் அவர் அந்த கோஷ்டியில சேர்ந்தவர் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் வேதத்திலே சொல்லப்பட்ட பெருமையை படைத்தவர் அப்படின்னு சொல்லலாம் வேதம் சில மகான்களை கை காமிக்கிறது நமக்கு பிரம்மஞானிகள் சொல்றதை கேளுங்கோ அப்படிங்கிறது மகான்கள் சொல்வதை கேளுங்கள்னு கை காமிக்கிறது இல்லையோ அப்படிப்பட்ட மகான்களாடலே வேதம் கொண்டாடப்படும் பெருமையை படைத்த மகான்கள் அந்த மகான்கள் கோஷ்டியில சேர்ந்தவர் சுவாமி வேதாந்த தேசிகன் இவரை மாதிரி இருக்கிறவர்கள் என்ன பண்றாளோ அதை தான் நாமளும் பண்ணணும் அப்படின்னு இந்த விஷயத்தை சொல்லும் போதும் அந்த வேதத்துல நான் சொன்னேன் இல்லையா தைத்திரி உபனிஷத்து வாக்கியம் அதுல என்ன பதம் இருக்கோ அந்த பதமே அப்படியே போட்டிருக்காரு யுக்தா அலூக்ஷா அபி தர்மகாமாக சம்மரிசினோ யுக்தி சமன்விதாச்ச சத்பிராமணாக வேத சிரப்பிரசித்தாக ஸ்ரீ வெங்கடாச்சாரிய முகாகி நூனம் வேதத்துல என்ன சொல்லுவோம் ஒன்னு யுக்தாக வேதத்திலே ஈடுபட்டுபவர்கள்
அழு உற்சாக பொறாமைக்காகோ போட்டிக்காகோ இல்லாமல் நல்லதுக்காக சொல்பவர்கள். அப்ப தர்ம காமாக உலகத்துல தர்மம் நிக்கணும், தானும் செய்யணும், எல்லாரும் செய்யணும், உலகத்துல தர்மம் நிக்கணும்னு ஆசைப்படுபவர்கள். சம்மரிசினா விசாரம் பண்ணக்கூடியவர்கள், யுக்தி சமன்விதாச்ச, அவர்கள் செய்வதற்கு ஒரு யுக்தி இல்லாம செய்ய மாட்டார். சில பேர் தர்ம ஆச்சரணம் பண்ணச்சு என்ன பண்ணுவோம் கேட்டா, எது சிம்பிள்னு பார்த்துவா, முதல்ல இது பண்ணலாமா அது பண்ணலாமா, ஸ்ரீ ஜெயந்தி முன்னாளா மறுநாளா அப்படின்னு கேட்டா, எங்க காலத்துல மறுநாள் தான் எங்களுக்கு சௌரியமா இருக்கு, அதனால மறுநாள் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்றவா இருக்கா. ஆனால் யுக்தி சமன்விதாச்ச, யுக்தியை வச்சு பார்த்து, நம்ம சௌரியம் இல்லை, சாஸ்திர யுக்தின்னு ஒண்ணு இருக்குல்லையும், அந்த யுக்தி வச்சு பார்க்கணுமே தவிர நம்ம சௌரியத்தை வச்சு பார்த்தா அது அவ்வளவு சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்புறம் சத் பிராமணாக, வேதத்திலே அவர்களை சத் அப்படின்னும் அவர்களை பிராமணர்கள், ஏ தத்திர பிராமணா சம்மரிசினா இருக்கும் சத்துனா சந்தமேனம் தத்தோ விதுரிதி, வேதம் சொல்ற மாதிரியாக பகவான் கிட்ட ஈடுபட்டுவார்கள். வேத சிர பிரசித்தாக, வேத சிரஸ்னா உபனிஷத்து, உபனிஷத்திலே பிரசித்தமாக இருக்கக்கூடிய மகான்கள், அந்த மகான்கள் யாருன்னா ஸ்ரீ வெங்கடாச்சா, ஸ்ரீ வெங்கடாச்சாரிய முகாக, ஸ்ரீ வெங்கடாச்சாரிய சுவாமி தேசிகன் முதலானவர்கள் தான். அந்த கோஷ்டியை எடுத்தோன்னா, அந்த மகான்களுடைய லிஸ்ட் எடுத்தோன்னா, அதன் முதல்ல சுவாமி தேசிகன் தான் நிற்பார். அவர் முதலானவர்கள் தான் கட்டாயம், வேதத்திலே அவர்களைத்தான் மனசிலே வைத்து வேதம் இப்படி சொல்லி இருக்கிறது. இந்த மாதிரி மகான்கள் நிறைய பேர் அந்தந்த காலத்துல வந்து கொண்டே இருப்பார்கள், அவர்கள் என்ன செய்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள், வேதம் கை காமிச்சிருக்கு. நமக்கு சுருக்கமாக சொல்லுவோமானால், தர்மசாஸ்திரம் முதலான விஷயங்களிலே, ஆச்சார அனுஷ்டானாதி விஷயங்களிலே நாம் சுவாமி தேசிகன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை ஃபாலோ செய்ய வேண்டும், அவ்வளவுதான். இதை வேதம் சொல்லியிருக்கு, வேதம் சொல்லியிருக்கு, அவ்வளவுதான். த்ரையந்த பிரதிரந்தனீய விவிதோ தந்தா சுதந்தாமிகன் சுவாமி தேசிகன் சொல்ற, ஏதே மஹ்யம் அப்போட மன்மத சரோன் மாதாய நாதாதய, நாதமுனிகள் முதலானவர்களுடைய பெருமையை பத்தி சொல்லச்ச, வேதம் கொண்டாடப்படும் பெருமை கொண்டவர் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். நாதமுனிகள், ஆளவந்தா, சிபாஷ்யகாரர், இவர்களுடைய பெருமையெல்லாம் வேதம் கொண்டாடுறதுதான். வேதம் எங்க கொண்டாடுறது? வேதம் நாதமுனிகள் ரொம்ப பெரிய ஆச்சாரியன் அப்படின்னு சொல்ல காணுமே அப்படின்னா, இதான் சொல்கிறார், யுக்தா யுக்தாக அப்படின்னு வேதம் கை காமிக்கிறது இல்லையோ. அப்புறம் வந்து மகான்கள் எந்த வழி போறாளோ, பிரம்மவித்துகள் பிரம்மஜானிகள் என்ன சொல்றாளோ அதை கேளுங்க, இப்படி எல்லாம் சொல்றது இல்லையோ, பொதுவா சொல்றது இல்லையோ, அந்த லிஸ்ட்ல சேர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியாக ஸ்ரீ வெங்கடாச்சாரிய பிரமுகா சுவாமி தேசிகனும் தர்மசாஸ்திரத்துக்குன்னு நிறைய கிரந்தம் சாதிச்சிருக்காரு. குறிப்பாக சச்சரித்திர ரக்ஷா, சத்துகளுடைய சரித்திரம், அவருடைய நடத்தை அது எப்படி அப்படிங்கிறதுக்கு தான் சச்சரித்திர ரக்ஷா. ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா, ஸ்ரீ பாஞ்சராத்திரத்திலே சொல்லப்பட்ட அனுஷ்டானங்கள் இருக்கும் இல்லையோ, நித்தியப்படி அனுஷ்டானம், ஸ்நானம், சந்தியாவந்தனம் முதலானது அதெல்லாம் அதுக்கு அது அதுக்காக வந்தது தான் ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா அப்படிங்கிறது. அதுல நித்தியானுஷ்டான வியவஸ்தா அதிகாரகான ஒரு அதிகாரம் இருக்கு, நித்தியகர்ம அனுஷ்டானங்கள்லாம் எப்படி பண்ணணும், என்ன கத்தல் எழுந்துக்கிறதுலேருந்து எப்படி எழுந்துக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லா விஷயமும் அதுல இருக்கு. அந்த மாதிரியாக நிக்ஷேப ரக்ஷா, மகான்கள்லாம் நிக்ஷேபம் சரணாகிதி பண்ணாலே அதை பற்றியாக மாதிரி தர்மசாஸ்திரம், அது மாதிரி யஜ்ஞோபவீத பிரதிஷ்டம், யஜ்ஞோபவீதம் எப்படி நிர்மாணம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணணும், வைஸ்வதேவ காரிக்கைகள் இதெல்லாம் கூட சுவாமி தேசியன் பண்றதா சொல்லியிருக்கான். ஆக தர்மசாஸ்திரங்கள்ல பல கிரந்தங்கள் சுவாமி தேசிகன் அருளி செய்ததும் எதனாலே கேட்டா, தர்ம காமாக, லோகத்துல தர்மம் நிக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால தானே இப்போ சச்சரித்த ரக்ஷா சொன்னபடினால தானே அந்த ரீதியில திரும்ப எடுத்துக்கிறோம். நாம எப்ப வேதம் காமிச்சிருக்கோ, எப்ப இந்த ஸ்லோகத்துல அழகா காமிச்சுட்டாலோ, அப்ப தேசியன் என்ன சொன்னாரோ அதை நாம செய்யறோம். வேற நமக்கு அதுல வேற வைமத்தியம் கிடையாது, இல்ல நாம சர்ச்சை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. திரும்ப நெட்டுக்கிறதோ இல்ல ஸ்நானாதி கர்மங்களோ எல்லாத்தையுமே சேவிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு பிரதட்சணத்திலேருந்து ஆரம்பிச்சு தேசியன்னு சொல்றது அவன் பண்றதுக்கு காரணம், அவர் வேதம் கொண்டாடப்படும் பெருமை. ஏதோ திடீர்னு முளைச்சு நாங்க இப்படிதான் பண்ணுவோம், நாங்க அப்படிதான் பண்ணுவோம் அப்படிங்கிறது கிடையாது. இது ஆச்சரியமான ஒரு சம்பிரதாயம், இது ஆச்சரியமான ஒரு வைதிகத்துவம் அப்படிங்கிறது புஷ்டியா இருக்கு. வேத மார்க்கத்திலேருந்து கொஞ்சம் கூட மாறாமல் ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராக இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் இது. அது வேதமே கொண்டாடக்கூடிய மகான்கள் அவர்கள் நடத்தி காமித்த ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு அர்த்தம். யுக்தா அலுக்ஷா அப்படி தர்மகாமாக
சம்மரிசினோ யுக்தி சமன்விதாச்ச சத்பிராமணா வேதசிரப் பிரசித்தாக ஸ்ரீ வெங்கடாச்சாரிய முகாஹினூனம் ஆக உபநிடத்தில் பிரசித்தமானவர்கள் அப்படிப்பட்ட ஆச்சரியமான மகான்கள் சுவாமி தேசிகன் முதலானவர்கள் சொல்லும்போது சுவாமி தேசிகனை முதல்ல வச்சு இதுல சாதிக்கிறார். அடுத்த ஸ்லோகம். ஜட்டாவர்ண சர்ச்சா ஜனேக பிரகார த்ரயீ லக்ஷணோச்சாரணே வியாச கல்பஹ ததா கல்பசூத்ர பிரயோகாத்யபிஜ்ஞஹ ஜயத்யன்வஹம் சர்வதந்திர ஸ்வதந்திரஹ. அடுத்து வேத பாடம், அதாவது வேதத்தை பொறுத்த வரைக்கும் என்னங்கிட்டா அதனுடைய அர்த்தங்கள் தெரிஞ்சுட்டு அதை அனுஷ்டானம் பண்றதெல்லாம் ஒண்ணு இருக்கட்டும், அதெல்லாம் உண்டு. வேதத்தை பூர்ணமாக அத்தியனம் பண்ணி நல்லா மனப்பாடம் பண்ணி அதை மறக்காமல் வச்சிருந்தால் அதுவே ஒரு பெரிய தர்மம். வேத தர்மத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு சொல்லியிருக்கார்கள். ஒன்னு, வேதத்தை அத்தியனம் செய்தல். ரெண்டு, அதை மறக்காமல் மனசிலே தரித்தல். நல்லா கவனிக்கணும், புஸ்தகத்துல தரிக்கிறது இல்லை, எங்காத்துல வேத புஸ்தகம் இருக்கு அப்படி இல்லை, உள்ளுக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள இருக்கணும் அந்த வேதம். எப்பவுமே மனப்பாடம் செய்து ஹிருதயத்திலே தரித்தல். மூணு, அதை பிரவச்சனம் செய்தல், நாலு பேருக்கு சொல்லிக் கொடுத்தல் முதலான. நாலு, அதை விசாரம் செய்தல், அதுக்கு என்ன அர்த்தமா அந்த அர்த்தமா அப்படின்னு மீமாம்சா சாஸ்திரத்தை கொண்டு விசாரம் செய்தல். அஞ்சாவது, அனுஷ்டானம், அந்த வேதத்துல சொன்ன யாகாதி தர்மங்களை அனுஷ்டானம் செய்தல். இப்படி அஞ்சு விதமாக வேதத்தை பற்றியதான ஒரு அனுஷ்டான பிரக்ரியா, அதாவது வேத தர்மம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அஞ்சு, அதுல முதல்ல வேத அத்தியனம் பண்ணுதல். இது நம்ம ஆச்சாரியர்கள் மொத்த பெருமை, வேத அத்தியனம் பண்ணாத ஆச்சாரியர்கள் ஆச்சாரியர்களே நம்ம சம்பிரதாயத்தில் வர முடியாது வேத அத்தியனம் இல்லாமல். ஏன்னா பரம வைதிகமான மதம் இது. அதுல அதை அத்தியனம் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை மனசுல தரிக்கணும் பூர்ணமாக அப்படின்னு கொள்ளும். அதுலயும் ரொம்ப ரொம்ப ஈடுபாடு காமிப்பவர்கள் நம்ம ஆச்சாரியர். மொத்தம் மனப்பாடம் பண்ணியா சொல்ல முடியுமா உன்னால? அதை மறக்கக்கூடாது, வாழ்நாள் முக்க கடைசி வரைக்கும் மறக்கக்கூடாது, உயிர் போற வரைக்கும் அந்த வேதம் மறக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அதுக்காக வேதத்துல எத்தனையோ ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கான், அதை மறக்கவே கூடாது, அதுல ஒரு அக்ஷரம் கூட தப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அந்த வேத. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, இது ஏதோ சாதாரண வந்து ஒரு பிஏஎம்ஏ படிச்சுட்டு போற மாதிரி விஷயம் கிடையாது. இது வாழ்நாள் முழுக்க உழைச்சி உழைச்சி, அதாவது எப்படின்னு கேட்டானா கிட்டத்தட்ட ஒரு வாழ்நாள்னா என்ன கேட்டா கிட்டத்தட்ட 10 வருஷம் அவன் வந்து அதை அபியாசம் பண்ணி பண்ணி காத்தாலையும் மத்தியானமும் சாயங்காலமும் திருப்பி 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 அபியாசம் பண்ணி 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 அதை மனசுல வச்சு அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் மறக்காமல் நித்தியபடியே பிரம்மயஜம் சொல்லணும், அங்கங்க வேத பாராயணங்கள்லாம் போகணும், இப்படியே இருக்கணும். இது வந்து ஒரு உத்தமமான ஒரு தர்மம். ஏன்னா வேதம் நமக்குள்ள இருக்கார் அப்படின்னா பெருமாள் நமக்குள்ள இருக்காருங்கிறதுக்கு சமானம். அது தபஸ் பண்றவா அவ ஹிருதயத்துல பெருமாள் உள்ளுக்குள்ள இருக்கா நமக்கு தெரியும் இல்லையோ? கண்ணை மூடிந்த லோகத்தை வாக்காமல் தபஸ் பண்றவா ஹிருதயத்துல பெருமாள் இருக்கா மாதிரி வேத அத்தியனம் பண்ணி வேதத்தை மனசுக்குள்ள யார் தரிக்கிறாளோ அவ மனசுக்குள்ள பெருமாள் இருக்கிறதுக்கு சமானம் அந்த வேத மந்திரங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா வேதாட்சராணி ஆவந்தி படிதானி த்விஜாதிபி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானே ந சம்சயா. எல்லாமே பகவான் நாமங்கள், பகவானே வேத ரூபத்துல இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம். நாம தியானம் பண்றவாளுக்கு பகவான் விக்கிரக ரூபத்திலே உள்ளுக்குள்ள சின்ன விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு திருமேனியை எடுத்துக்கொண்டு கண்கள் சிவந்து பெரியவாய் அப்படின்னு பெருமாள் உள்ளுக்குள்ள இருக்கா மாதிரியாக வேத ஸ்வரூபத்துல பகவான் வந்து உள்ளுக்குள்ள இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம். அவ்வளவு விசேஷமானது அது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டா முதல்ல சொன்ன மாதிரியாக அது அவ்வளவு சுலபம் இல்லை. இப்போ அது பலாபாடு பட்டுருக்கா, அது வைதிகர்கள் நிறைய பேர் வச்சுட்டு இருக்கா, வேதியர் முழு வேத தமுதம் இது. வேதம்னாலே அந்த வைதிகர்களுக்கு சொந்தம் சொல்றது காரணம் அதுதான், நான் கஷ்டப்பட்டு அதை சம்பாதிக்கிறான். அத நாம கஷ்டப்பட்டு நம்ம 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சு வச்சுக்கோங்க, அது யாருக்கு சொந்தம்னா, யார் கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு தானே சொந்தம். அது மாதிரி வேதத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அத்தியனம் பண்ணி வச்சேன்னா அப்ப அவளுக்கு தானே சொந்தம், அது இன்னொருத்தர் உரிமை கொண்டாட முடியாது. பெருமாளுடைய வேதம் கூட ஆழ்வார் பாட்டில் அடிக்கடி வராது, வைதிகர்களுடைய வேதம் அப்படின்னு தான் வரும். நான் அவர்கள் தான் அதை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவர்கள், அந்த வைதிகர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவருடைய செல்வமாக வைச்சிருக்கிற வேதத்துல பெருமாள் இருக்கார் அப்படிதான் வரும். அந்த வேதத்துல பெருமாள் இருக்கார் அப்படின்னா பெருமாளை பற்றி சொல்வது வேதம் அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கட்டும், அதை காட்டிலும் வேதத்திலே சொல்லப்படும் பெருமை உள்ளவர் பெருமாள் அப்படிங்கிறது தான் அவருக்கு தான் வேதத்தினால பெருமை. அதாவது சுருக்கமா சொன்னோம்னா பெருமாள்னால வேதத்துக்கு பெருமைங்கிறத காட்டிலும்
வேதத்தினால பெருமாளுக்கு பெருமை அப்படிங்கிறது. அப்ப வேதத்தினால வரக்கூடிய அந்த பெருமாளுடைய பெருமையை காப்பாத்துறவ யார் அப்படின்னா வைதிகர்கள். அவ என்ன பண்றா, அந்த வேதத்தை அப்படி காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ சிரமப்படுறான். அது அத மனப்பாடம் பண்ணா நான் சொன்ன மாதிரி காலை மாலை பார்க்காமல் அது சொல்லிட்டு அப்புறம் நித்தியமே அதை விடாமல் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் என்னதான் நம்ம பண்ணா கூட அதுல எத்தனையோ அக்ஷரங்கள்லாம் மாறி போயிடும், ஸ்வரங்கள்லாம் மாறி போயிடும், எத்தனையோ பாடபேதங்கள்லாம் வரும். இப்ப ஆழ்வார் பாசனங்கள்லாம் எடுத்தாலுமே அதுல நிறைய பாடபேதங்கள்லாம் இருக்கு. எங்க ஊர்ல இப்படி செய்வாங்கிற, எங்க ஊர்ல இப்படி செய்வாங்கிற, அப்படி எல்லாம் இருக்கும். ஆனா அப்படியெல்லாம் வேதத்துல வரக்கூடாது இல்லையா. அதுக்காக அவ வந்து அந்த வேதத்திலேயே நல்லா பூர்த்தி அத்தியனம் பண்ணி முடிச்ச அப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் சில பாடங்கள் வச்சிருக்கா. பத பாடம், கிரம பாடம், ஜட்டா பாடம், வர்ணக்கிரம பாடம், கணபாடம் அப்படின்னு. இந்த கணபாடம் படிச்சவர் தான் கணபாடின்னு பேர், கிரம பாடம் படிச்சவர் தான் கிரமபாடி அப்படின்னு பேர். அதாவது அதே வேதத்தையே திருப்பி திருப்பி படிக்கணும், திருப்பி மறுபடியும் ஆச்சாரியன் கிட்ட போய் திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிச்சு பதம் பதமா பிரிச்சு படிக்கணும். அதான் பதபாடம்னு பேர். அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுன்னா அது வேற ஆச்சாரியன் கத்துண்ட அந்த வேத பாகத்தையே பதம் பதமாக தத் விஷ்ணு பரமம் பதகம் சதா பஷ்யந்தி ஹூரய திவி வஜக்ஷுர ததம் அப்படின்னு இருக்கு மந்திரம். இது எல்லாருக்கும் தெரியும், கற்பூர ஆர்த்தியில சொல்ற மந்திரம். தத் விஷ்ணு பரமம் பதகம் சதா பஷ்யந்தி ஹூரயான்னு மந்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அடுத்து பதப்பாட்டம் ஆச்சாரியன் போகும்போது அவர் பதம் இதை பதம் பதம் பிரிச்சு சொல்லிவிடுவார். தது விஷ்ணு பரமம் பதம் சதா பஷ்யந்தி ஹூரய திவி இவ சக்ஷு ஆததமித்யா ததம்னு இப்படி பதம் பதம் பிரிச்சு பிரிச்சு சொல்லி கொடுப்பேன். அப்ப என்ன ஆகும் கேட்டான்னா, நாம ஒரு பதத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. எங்க வாத்தியா இப்படி சொல்லி கொடுத்தாருன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கெல்லாம் கணக்குண்டு, எத்தனை பதம் இருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் கணக்குண்டு. ஒன்னு ஒன்றுக்கும் இத்தனை பதம் எழுதி வச்சிருக்கா, அதெல்லாம் சேர்த்து தான் அத்தியனம் பண்ற வழக்கம். இத்தனை பதம் இருக்கு, இத்தனை வாக்கியம் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து தான் அத்தியனம் பண்ற வழக்கம். அப்ப பதம் பதமா பிரிச்சிருக்கா, ரெண்டு மூணு பதமா சேர்த்து 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 சொல்றதுதான் கிரமபாடம், ஜடாபாடம், கணபாடம் அப்படின்லாம் பேர். முன்ன பின்ன இந்த பக்கம் திருப்பி கணபாடம் சொல்ற திருப்பி சொல்ல சொல்ற வேதத்தை அப்படியே கம்ப்ளீட்டா திருப்பி சொல்லுவோம். அந்த அளவு அதுல வந்து ட்ரைனிங் எடுக்கிறார். அதனாலதான் கணபாடி அப்படின்னு பேர். ஒன் டூ த்ரீங்கிற மாதிரி த்ரீ டூ ஒன்னு சொல்லுவாங்க பதங்களே. ஒன்னு ரெண்டு மூணு பதம் மாதிரி மூணு ரெண்டு ஒண்ணுன்னு சொல்ல முடியும் அவளால. அந்த மூணுக்கு முன்னாடி ரெண்டு என்ன இருக்கு, பின்னாடி நாலு என்ன இருக்கு, அந்த மூணு ரெண்டு நாலு நாலு ரெண்டு மூணு எப்படி ஒன்னும் சொல்ல முடியும் அவளால். ரெண்டு மூணு நாலு அந்த அளவு அதுல பதங்களை பதங்களோடு கூட ஒரு இன்டிமசி, ரொம்ப நெருக்கம், வேதத்துக்குள்ள புகுந்து விளையாடுற மாதிரியாக. ஏன்னா எதுவுமே மாறக்கூடாது, ஸ்வரம் மாறக்கூடாது, அக்ஷரம் மாறக்கூடாது. மாத்திரைகள்லாம் இப்போ சிலதெல்லாம் ரெண்டு மாத்திரை சொல்லணும், சிலதெல்லாம் மூணு மாத்திரை சொல்லணும், அதெல்லாம் மாறக்கூடாது. அதனால அதுக்காக இத்தனை ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கான் வேதத்துல, வேதத்தினுடைய ரட்சைக்காக. அந்த ரட்சையினால்தான் வேதம் இன்னைக்கு, அதனால தான் வேதத்துல இப்போ பாடவேதம் கிடையாது. வேதத்துல சம்மிதா பாகம்னு ஒரு பாகம் இருக்கு, அந்த பாகத்துக்கு தான் இத்தனையும் உண்டு. அந்த சம்மிதா பாகத்துல பாடபேதம் கிடையாது. பாரத தேசம் முழுக்க காஷ்மீர்ல இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மாதிரி பாடம் இருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் இதுதான். இது ஒரே மாதிரி பாட்டம் இன்னைக்கு இருக்கு இல்ல, எத்தனை ஆயிரம் வருஷமா இருக்கு அப்படின்னா அதுக்கும் காரணம் இதுதான். அப்போ அது பார்த்தானா ஒவ்வொரு பதமா பிரிச்சு பத பாட்டம் இருக்க மாதிரி ஒவ்வொரு எழுத்தா பிரிச்சு வர்ணக்கிரமம்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு எழுத்தா சஹசிரசீரஷா புருஷானா ச சன சகாரம் அகாரம் ஹகாரம் அகாரம். அந்த ஹகாரத்தை எப்படி உச்சாரம் பண்ணணும், காற்று எங்கேருந்து வரணும், எல்லாம் இருக்கு அதுல. அந்த வர்ணக்கிரமத்துல எங்கேருந்து காற்று உபயோகிச்சு அல்ப பிராணமா மகாபிராணமா எத்தனை அதுல வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும், அப்புறம் என்ன ஸ்வரம் அந்த அகாரத்துல என்ன ஸ்வரம் இருக்கு, உதாத்த ஸ்வரமா அனுதாத்த ஸ்வரமா, இப்படி ஒவ்வொரு எழுத்தா அலசி ஆராய்ஞ்சு பார்த்து இதுக்கு வர்ணக்கிரமம் அப்படின்னு பெயர். அப்புறம் லட்சணம், லட்சணம்னா இதுல வந்து வேத லட்சணங்கள், இந்த வர்ணக்கிரம லட்சணம் முதலான் மாத்திரம் இல்லாமல் ஏன் இப்படி வந்திருக்கு, ஏன் இந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு ஸ்வரம் இருக்கு, இன்னொரு இடத்துல இன்னொரு ஸ்வரம் இருக்கு, அந்த காரணம் என்ன, உதாத்த ஸ்வரம் அனுதாத்த ஸ்வரங்கள்லாம் ஸ்வரம் எல்லாம் வந்து வேதத்துல இருக்க ஸ்வரங்களுக்கெல்லாம் காரணம் உண்டு. காரணம் வந்து அந்த ஸ்வரத்துக்கு அர்த்தம் உண்டு, அதுக்கு ஏதாவது காரணம் இருந்தாதான் ஸ்வரம் வந்து அப்படி வரும், இல்லாட்டா வராது. அதையெல்லாம் சொல்றது சப்தலட்சணி முதலான கிரந்தங்கள், பிராத்திசாக்கியம், சப்தலட்சணி முதலான கிரந்தங்கள். இது மாதிரி
வேதத்தினுடைய பதங்களை அதனுடைய ஸ்வரங்களை அதனுடைய அக்ஷரங்களை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து சொல்றது. அப்புறம் வேதத்தினுடைய அர்த்தத்தை பத்தி சொல்றது நிருக்தம் அப்படிங்கிற சாஸ்திரம். இதெல்லாம் நிறைய இருக்கு. இது மொத்தமும் சேர்த்து அந்த வேதத்தினுடைய ரக்ஷா அப்படிங்கிறது நடந்திருக்கு. இப்ப என்ன சொல்றாரு இந்த ஸ்லோகத்துலன்னா, அது மொத்தத்தையும் தன்னுடைய கரதலா மலகத்துல கையில அப்படியே நெல்லிக்கணி மாதிரி மொத்தத்தை வச்சு இருக்காரு சுவாமி தேசிய. ஜட்டா வர்ண சர்ச்சாதி அநேக பிரகார த்ரயீ லக்ஷணோச்சாரணே வியாச கல்பா. ஜட்டா அப்படின்னு ஒண்ணு, ஜட்டானா மூணு மூணு பதமா சேர்த்து சொல்றதுக்கு, அதாவது ரெண்டு ரெண்டு பதமா சேர்த்து சொல்ற, ரெண்டு ரெண்டு பதமா சேர்த்து சொல்றதுக்கு கிரமம் அப்படின்னு பெயர். மூணு மூணு பதமா சேர்த்து சொல்றதுக்கு ஜட்டா அப்படின்னு பெயர். தலைமுடி ஜட்டா இருக்கும் இல்லையோ, மூணு மூணா சேர்த்து பின்னா இல்லையோ, அது மாதிரி மூணு மூணா சேர்த்து பின்னிட்டு போயிட்டே இருக்கணும், ஒன் டூ த்ரீ டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரி. ரெண்டு ரெண்டா சொல்றதுக்கு கிரமம் வே, கிரமம்னா ஸ்டெப்பு, ஸ்டெப் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி. முதல்ல பதம்னா ஒன்று ஒன்னா ஒரு ஒரு பதமா பிரிச்சு சொல்றதுக்கு பதம் அப்படின்னு பெயர். மொத்தமா ஒட்டு மொத்தமா சேர்த்து சொல்றதுதான் மூலபாடம் முதல்ல. அப்படி இருந்தா கூட அது இப்படி பிரிக்கணுமா அப்படி பிரிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சரி நிறைய சந்தேகங்கள்லாம் வரும். அந்த சந்தேகங்கள்லாம் வராதபடிக்கு இந்த பதம் ஜட்டா இதெல்லாம் இருக்கு. அநேக பிரகார த்ரீ லக்ஷணோச்சாரணே, இதுல எத்தனை விதம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜட்டாவர்ண சர்ச்சா மாதிரி, ஜட்டாவர்ண சர்ச்சா மாதிரி இன்னும் கணம், இன்னும் நிறைய விதம் இருக்கு. இன்னும் போனோம்னா மலையாளத்துல கேரள தேசத்துல இங்கே தனியா இங்கே சில பாடங்கள்லாம் வச்சிருக்கா இல்லையா. அதான் என்ன கேட்டானா, வேதம் மாறவே மாறாது, அந்த பதம் கிரமம் வரைச்ச இவா ஒரு புது வழியெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். இப்படிலாம் இருக்கு. இது மொத்தத்தையும் சுவாமி தேசிகன் கைவர பண்ணிருந்தான்னு சொன்னா போறாது. த்ரீ லக்ஷணோச்சாரணே வியாச கல்பகா, அந்த வேதம் வேதத்தினுடைய லக்ஷணத்தை அவர் சொல்றதுல வியாசர் தான், சாட்சாத் வியாசருடைய அபராவதாரம் அப்படின்னு. ஏன்னா என்னைக்கு அந்த வியாசர் முத முதல்ல வந்து என்ன பண்ண அவதாரம் பண்ணி வேதங்களை எல்லாம் வகுத்து கொடுத்ததே அவர் தானே. வேதங்கள் அப்படி ஒட்டு மொத்தமா இருக்குமோ அதை பிரிச்சு, ருக்வேதம் விஜயவேதம் சாமவேதம் அத்தனை வேதம் பிரிச்சு ஒன்னு ஒன்றுத்துக்கு ஒரு சாக்கைகள்லாம் கொடுத்து அந்த சாக்கைகளை பிரச்சாரம் பண்ணி நீங்க அத்தியனம் பண்ணுங்கன்னு பண்ணாரு இல்லையோ, அந்த அளவு வேதத்துல ஒரு சுவாதந்திரியம் வியாசருக்கு இருந்தது இல்லையோ, அந்த அளவு சுவாதந்திரியம் உள்ளவர் சுவாமி தேசிகன். சர்வதந்திர சுதந்திரானவர், வேதத்திலையும் சுதந்திராக இருந்தவர், வியாச கல்பகா வியாசரை போன்றவர் அப்படின்னு அர்த்தம். வியாசரளவு வேதத்துக்கு நெருக்கமானவர், வியாசரளவு வேதத்திலே சுதந்திரமாக இருக்கவர். சுதந்திரமா இருக்கணும்னா என்ன அர்த்தம், புகுந்து விளையாடுவோன்னு சொல்றாரு, லௌகிகமா சொல்றாரு, உள்ள புகுந்து விளையாடுவார். அது வியாசரால முடியும், இவரால முடியும். ரெண்டு மகான்களுடைய ஐதிஹியம் சொல்றேன். இப்போ ஒன்னு கொத்திமங்கலத்தோட சுவாமி எழுந்துள்ளி இருந்தார், கோபாலாரி மகாதேசியன் நினைக்கிறேன் நான். அந்த சுவாமி வேதத்துல அபார பாண்டித்யம் அவருக்கு, அவர் வந்து வேதத்துக்கு கை சுரங்கள்லாம் வைப்பார். வேதத்தை வந்து வாயில சுரம் இருக்க மாதிரி கையில சுரம் உண்டு, அது சமவேதத்திற்கும் வச்சுட்டு இருக்கா, இன்னும் சில வேதத்துல வச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி அவர் கை சுரம் எல்லாம் வைக்கக்கூடியவர். அப்ப அவர்கிட்ட ஒரு பெரிய கணபாட்டி ஒருத்தர், ஸ்மார்த்தர் கணபாட்டி, ரொம்ப வேதத்துல அவர் அவருக்கு சமம் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் வந்து கொத்திமங்கலத்துல இருக்கார், இவெல்லாம் ரொம்ப வெளியிலாம் போக மாட்டான். அவள்லாம் அங்கங்க சம்ஸ்தானம் அது இதெல்லாம் போய் நிறைய சால்வை எல்லாம் வாங்கிது, தனக்கு சமம் பூலோகத்துல யாரும் கிடையாது அப்படின்னு இருக்கிறவர். இவெல்லாம் வந்து அனுஷ்டாரம் பண்ணி பெருமாள் துறாரம் பண்ணிட்டு ஊரோட இருந்துட்டு அப்படியே காலத்தை கழிக்கிறவர். அப்ப இவர் ஒருத்தர் அந்த கொத்திமங்கலத்துக்கு வந்தார். வந்துட்டு இவர் வேதம் இவர் இவரோட சல்லாபம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது, அவர் கை, நீங்க கை சுரம் வச்சானா நீங்க எந்த எந்த வேதம் எந்த பாகத்துக்கு நீங்க கை சொன்ன வச்சோங்க நான் சொல்றேங்கிற அந்த மாதிரி அவர் வந்து ரெண்டு மூணு தடவை சல்லாபம் பண்ணி பார்த்தார். அவர் கை சுரத்துக்கு இவர் வேதம் சொல்ற, இவர் சுரத்துக்கு உங்களுக்கு கை சுரம் வைக்க தெரியுமானா இவர் கை சுரம் சொல்ற, இவர் வச்ச கை சுரத்துக்கு அவர் வாயால சொல்லாமே இவர் மனசுல என்ன சிந்திக்கிறது அவர் சொன்னார். அவர் என்ன பண்ணார், எல்லாம் முடிஞ்சு வந்து சேவிச்சுட்டார். நீங்க வியாசர், நான் வந்து சாதாரண வேத அத்தியனம் பண்ணவர் நினைச்சேன், நீங்க வேத அத்தியனம் பண்றவர் இல்ல, நீங்க வியாசர். வியாசர் எங்க வேத அத்தியனமா பண்ணார், அவர் எல்லாரும் அத்தியனம் பண்றதுக்கு பிரிச்சு கொடுத்தார், நீங்க சாட்சாத் வியாச துல்யார் அப்படின்னார். அதனால அவருக்கு அப்புற வியாசர்னு திருநாமம் உண்டு. இது ஒரு ஐதிஹியம். ரெண்டாவது ஐதிஹியம், பெருமாள் கோயில்ல எழுந்துள்ள இருந்த நாவல்பாக்கம் சுவாமி இல்ல பெருமாள் கோயில் சுவாமி அப்படின்னு சொல்லுவா. அவர் அடிக்கடி சாதிக்கிற ஒரு விஷயம், சாஸ்திரம் படிக்கிறதெல்லாம் இருக்கட்டும்,
முதல்ல வேதம் படிங்கோ மரம் இருக்கு இல்லையா வேர்ல ஜலம் சேருங்கன்னு வரும் வள்ளிக்கு வேர்ல தானே ஜலம் சேர்க்கணும் மரம் நல்லா வளரணும்னா வேர்ல ஜலம் சேர்க்கணும் அப்ப அந்த மாதிரி ரீதியில இங்க சனாதன தர்மம் நல்லா இருக்கணும் லோகத்துல அப்படின்னா நியாயம் வியாக்கரணம் சாஸ்திரங்கள்லாம் படிச்சு பிரயோஜனம் கிடையாது வேதம் இருக்கணும் வேதம் தான் வேர் வேதத்தை அடிப்படையா வச்சுதான் ஸ்ரீமத் ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் இருக்கு வேதத்தை அடிப்படையா வச்சுதான் நியாயம் வியாக்கரணம் முதலான சாஸ்திரங்கள்லாம் இருக்கு வேதாந்த சாஸ்திரங்கள் இது எல்லாம் இருக்கு வேதத்தை அடிப்படையா வச்சுதான் நம்மளுடைய ரகசிய அர்த்தங்கள் மொத்தமுமே இருக்கு எல்லாமே எல்லாத்துக்கும் அடி வேர் அப்படிங்கிறது வேதம் அந்த வேதத்திலேந்து மேல முளைச்சு வந்த மரங்கள் இலைகள் கிளைகள் காய்கள் பழங்கள் பூக்கள் இதெல்லாம் தான் மற்ற சாஸ்திரங்கள் எல்லாமே அப்ப நம்ம ஜலம் எதுக்கு சேர்க்கணும் வேதத்துக்கு சேர்க்கணுமா மேல ஜலம் சேர்க்கணுமா கீழே ஜலம் சேர்த்தா மேல வளர வேண்டியது தானா வரும் நம்ம பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை வேர்ல ஜலம் சேர்த்தா மேல தானா வரும் வேதாத்தியனத்தை ஊக்குவிக்கணும் வேதாத்தியனம் பண்ணணும் பண்ணா மேல இருக்கிறதெல்லாம் தானா வரும் வேதாத்தியனம் பண்ணாமல் மற்ற சாஸ்திரத்தை படிச்சா பிரயோகம் இல்ல ஆம்னா யானாம யோகேன வித்யாம் பிரசித்திலாம் இவன்னு ராமன்ட்டு வரும் வேதம் படிக்காம சாஸ்திரம் வாஸ்திரம் படிச்சவன் வித்தியை மாதிரி இருக்கான் வேடிக்கை சொல்ற வேடிக்கை இல்ல மோசமான நிலைங்கிறத காமிக்கிற சீதா பிராட்டி இருந்த நிலையை காமிக்கிற சீதா பிராட்டி எவ்வளவு துக்கத்துல இருந்தார் ராமன் இல்லாமல் சீதா பிராட்டி இருந்த நிலை இருக்கு இல்லையா அது வேதாத்தியனம் பண்ணாமல் சாஸ்திரம் படிச்சவனுக்கு சாஸ்திரம் எப்படி இருக்கும் அப்படி இருந்ததுங்கிற அப்படின்னா பாருங்க இதுதான் முக்கியமானது அதனால சுவாமி என்ன பண்ணுவாரு கேட்டார்னா யார் வந்தாலுமே வித்யார்த்திகளை யாராவது செவிச்சாலுமே நீ அத்தியனம் பண்றியா அப்படின்னு கேட்பாரு முதல்ல சாஸ்திரம் படிச்சீங்க சாஸ்திரம் படிச்சு இருக்கட்டும் பழைய சடோபச்சார சுவாமி எழுந்துள்ளியிருந்தார் சீகாரிய சுவாமி அவர் அழகா சாதிப்பார் அவர் ஒரு தடவை பெருமாள் கோயில் சுவாமியை சேவிக்க போனார் சின்ன வயசுல அவர் சொல்லிதான் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து என்ன படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அவர் தர்க்க பாடம் படிச்சுட்டு இருந்தார் அவர் உன்னே வந்து தர்க்க பாடம் படிச்சுட்டு இருக்கேன் நியாயசாஸ்திரம் தர்க்க பாடம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படியா என்ன சொல்லு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் ஏதோ சொன்னார் என்னடா சொன்னேன் அப்படின்னா அப்ப பக்கத்துல யாரோட்டர் சொன்னார் அவர் பூர்த்தியா வேதாத்தியனம் பண்ணி முடிச்சுட்டார் அவர் கணபாட்டி பூர்த்தியா வேதாத்தியனம் பண்ணி முடிச்சுட்டார் அப்படின்னா உடனே சுவாமி ஆச்சரியப்பட்டு என்ன அதை சொல்லுடா முதல்ல நம்ம தர்க்கம் படிச்சேன் இதை படிச்சேன் அதை படிச்சேன் இதை எவன் கேட்டான் இதை விடு அதுதானே சாட்சாத் வைதிக வித்தியா அது பகவானே எழுதுக்க அதை சொல்லு முதல்ல வேதாத்தியனம் பண்ண சின்ன குழந்தையா இருந்தா கூட திருமால் கோயில் சுவாமி கிட்ட பரிபூர்ண அனுகிரகம் வாங்கிடலாம் ஏன்னா மகாஜானி அப்படின்னால மகா பண்டிதனாலும் கூட அவர் அனுகிரகத்தை வாங்க முடியாது அவருடைய அனுகிரகம்னா என்ன அப்படி அங்கீகாரத்தோட கூட அனுகிரகம் சுவாமி வந்து இவன் ஒரு பண்டிதன் அப்படின்னு அங்கீகாரத்தோட அனுகிரகம் வாங்கினா எப்படிப்பட்ட பண்டிதனா இருக்கணும் அது நம்மளால ஒரு நாள் முடியாது ஆனா வேதாத்தியனம் பண்ண ஒன்னால்தான் போறோம் சுவாமிக்கு அவ்வளவு சந்தோஷம் வந்துடும் அதுதான் காரணம் ஏன்னா வேதத்துல மொத்தமே இருந்துருக்கு எல்லாமே அதனால வேத பாட்டத்தை ரட்சிக்கிறதுக்காக தான் இத்தனை பரிசிரமப்பட்டிருக்கா நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாருமே நாவல் பக்கத்துல சுவாமி கூட முதல்ல வேதாத்தியனத்துல இருந்து ஆரம்பிப்பார் அவர் குருகுல தவத்தை படிக்க முதல்ல வேதாத்தியனத்துல இருந்து ஆரம்பம் அப்ப அந்த வேதம் அதனுடைய லட்சணங்கள் அந்த வேதத்தை ரட்சிக்கிறதுக்காக வரக்கூடிய பதம் கிரமம் ஜடா முதலானது சத்த லட்சணம் பிராத்திசாக்கியம் முதலானது இது மொத்தத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா சுவாமி தேசிகன் வியாச கல்பா வியாச துல்லியராக அதுல எழுந்துள்ளி இருந்தவர் ஜடாவர்ண சர்ச்சா தியானேக பிரகார த்ரயீ லட்சணோச்சாரணே வியாச கல்பா த்ரீன வேதம் அந்த த்ரீ லட்சண உச்சாரணை த்ரீ லட்சணங்கள் என்னன்னு இருக்கோ அதை சொல்றதுல வியாசத்துக்கு துல்லியாக எழுந்துள்ளி இருந்தவர் ததா கல்பசூத்திர பிரயோகாத்யபிஜ்ஞா நான் முதலே சொன்னேன் இல்லையா வேத அத்தியனம் பண்ணா அத்தியனம் பண்ணுதல் ஒண்ணு அதை மனசுக்குள்ள தரித்தல்னு ஒண்ணு சொன்ன இல்லையா அதுக்குதான் இந்த ஜடாவரணம்லாம் வந்திருக்கு அதுல கடைசி என்ன அப்படின்னு கேட்டான்னா அனுஷ்டானம் அத பிரவசனம் பண்ணுதல் அதெல்லாம் இருக்கு பிரம்மயத்தியம் சொல்ல எல்லாம் இருக்கு அனுஷ்டானம் அனுஷ்டானத்தை வேதத்துல சொன்ன விஷயங்களை அனுஷ்டானம் பண்றதை பத்தி அதுக்கு வந்த புஸ்தகங்கள்லாம் கல்பசூத்திரம் அப்படின்னு பெயர் வேதத்தினுடைய அங்கத்துல கல்பசூத்திரம்னு ஒண்ணு சிக்ஷா வியாக்கரணம் சந்தா நிருப்தம் ஜோதிஷம் ததா கல்பச்சேதி ஷடங்காணி வேதஸ்யாகும் மணி வேதத்துக்கு ஆறு அங்கம் இருக்கு அதுல ஒண்ணு கல்பசூத்திரம் கல்பசூத்திரத்திலே உள்ளுக்குள்ளேயே நிறைய பிரபேதம் இருக்கு இப்ப வேதத்திலே ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் இருக்க மாதிரி கல்பசூத்திரத்துக்குள்ளேயே தர்மசூத்திரம்
ஸ்ரௌத சூத்திரம் கிரிஹ்ய சூத்திரம் அப்படின்னு பேதங்கள்ல இதெல்லாம் சேர்த்த கற்ப சுத்தம் போது அது ஒரு அது ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி இருக்கும் அது அது சாதாரண விஷயம் கிடையாது அதுல வந்து இந்த கிரிஹ்ய சூத்திரம் இருக்கு இல்லையா அதை வச்சு அனுசரிச்சுதான் வந்து விவாகம் உபநயனங்கள்லாம் நடக்குது அதுல நிறைய கிரிஹ்ய சூத்திரம் இருக்கு யார் யார் என்னென்ன கிரிஹ்ய சூத்திரத்தை பிடிச்சிருந்தாலோ அந்தந்த குடும்பத்துல அது இது வரும் அததான் அந்த அபிவாத்தியில சொல்லுவா நான் இன்ன கோத்திரம் இன்ன சூத்திரம்னு வா சடமர்ஷன கோத்திர ஆபஸ்தம்ப சூத்திர அப்படின்னு சடமர்ஷ கோத்திரத்துல வந்தவன் ஆபஸ்தம்ப சூத்திரத்தை ஃபாலோ பண்றவன் அர்த்தம் ஆபஸ்தம்ப சூத்திர போதாயன சூத்திர அப்படின்னு சில பேர் போதாயன சூத்திரத்தை ஃபாலோ பண்றான் அது மாதிரி அவாவா அந்தந்த குலத்தை குலத்துல என்ன கிரமம் வந்திருக்கோ அந்த ரீதியில இருக்கும் இதுல மகா ஜானிகள் என்ன பண்ணுவாங்க கேட்டானா மொத்தமே தெரியும் அவங்களுக்கு சௌத சூத்திரம் தர்மசூத்திரம் கல்பசூத்திரம் அந்த கிரிஹ சூத்திரத்திலேயே ஆபஸ்தம்பர் என்ன சொன்னார் போதாயனவர் என்ன சொன்னார் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க இப்பவும் நிறைய ஞானிகள் வந்து இப்படி நிறைய தெரிஞ்சு வச்சிருந்தவால நிறைய பேர் இருக்க மகான்கள்லாம் இருக்காங்க இப்போ இப்ப அததான் சொல்றார் ததா கல்பசூத்திர பிரயோகாத்யபிஜ்ஞா கல்பசூத்திரத்துல சொன்ன பிரயோகம் வேதம் தெரியும் மாத்திரம் இல்ல வேதம் அப்படியே மனசுல கொட்டி கிடக்குறது மாத்திரம் இல்ல கல்பசூத்திர பிரயோகங்கள்லாம் மொத்தம் யார் என்ன கேட்டாலும் உடனே சாதிக்கக்கூடிய அளவு இருந்தார் ஜெயத்தியன்வகம் சர்வதந்திர ஸ்வதந்திரஹா அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் சர்வதந்திர ஸ்வதந்திரங்க திருநாமங்கிறது சகல சாஸ்திரங்களும் தெரிஞ்சவனா நியாய வியாக்கரணம் மீமாம்சா சாஸ்திரம் தெரிஞ்சவன் மட்டும் இல்ல சுவாமி சாஸ்திரம்னாலே வேதம் தான் பிரதானம் அந்த வேதத்துல சர்வதந்திர ஸ்வதந்திர இவர் இந்த சாதாரணமா மற்ற சாஸ்திரங்கள்லாம் அதை பற்றி பின்னாடி வரப்போறது இதுலயே சொல்ல போற மற்ற சாஸ்திரங்கள அடிப்படை சாஸ்திரம் வேதம் அந்த வேதத்துல சுவாமி தேசிகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுவாதந்திரம் ஏன்னா பல வேத மந்திரங்கள்லாம் அங்கங்க சுவாமி தேசியம் எடுத்து வியாக்கியானம் பண்றதை பார்த்தாலே தெரியும் குறிப்பா அந்த சச்சரித்த ரக்ஷை சீபாஞ்சராத்த ரக்ஷை எல்லாம் ஒரு வேதத்துல எடுக்கல அங்க இருக்கு அதுல எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ருக்கு எஜு சாம அதரவண வேதத்துல இருந்தாலும் மந்திரங்கள்லாம் எடுத்து சாதிக்கிறார் நிறையா நம்மளாம் கேள்வியே படாத விஷயங்கள் அதெல்லாம் இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டானா அதுதான் அவதார புருஷர் குருமுகமனதீத்திய பிராக வேதான சேஷான்னு பெரியாழ்வார் சொல்ற மாதிரி பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினால எல்லா வேதங்களும் அவருடைய சிரஸ்ல இருக்கு ஹிருதயத்துல இருக்கு அவதார புருஷரான படினாலே அதே மாதிரிதான் கல்பசூத்திரங்கள் சுவாமி தேசிகனே யாகங்கள்லாம் எப்படி பலனும் சொல்ல வச்சு யாகம் நடத்தி வச்சார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு சங்கல்ப சூரியத்தில் வரும் இக கஷ்டது அப்படின்னு ஆரம்பிச்சு வரும் ஒருத்த யாகம் பண்ணணும்னு வந்தான் வந்தான்னா யாகம் யாகம் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா அதை பண்ணி வைக்கிறதுக்கு அதுவும் ரொம்ப கஷ்டம் இது சாதாரணமா இல்லையா அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்ப சுவாமி தேசியன் அவனுக்கு அனுமதி கொடுத்து அனுஜ பண்ணி அனுமதி கொடுத்து யாகம் பண்ணி உனக்கு நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு என்னென்ன சந்தேகமோ அந்த சந்தேகத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணி அவன் பண்ணுவதற்கான ஏற்பாடு பண்ணி பண்ணி வச்ச இந்த விஷயம் சங்கல்ப சூரியத்துல இருக்கு அதனால சுவாமி தேசியனுக்கு இது ஒண்ணும் இது குலக்கிரமம் அதாவது என்ன கேட்டான வித தமக விதேகே அப்படின்னு வரும் சுவாமி தேசியனுடைய தகப்பனாருடைய தகப்பனார் புண்டரீகாட்ச யஜ்வா இவருடைய தகப்பனார் தான் அனந்தசூரி அவருடைய தகப்பனார் தான் புண்டரீகாட்ச யஜ்வா அப்படிங்கிற அனாயாசமா யாகம் பண்ணக்கூடியவர் அவர் அப்ப அந்த வம்சம் தானே இது எங்க போகும் அதனால கல்பசூத்திர ரீதியிலே கல்பசூத்திரத்துல சொன்ன ரீதியிலே தர்மத்தை ஸ்தாபனம் செய்வார் ததா கல்பசூத்திர பிரயோக அத்யபிஜா கல்பசூத்திர பிரயோகம் முதலானதெல்லாம் அதுல அபிஜ்ஞனா இருந்தவர் அப்படின்னு அர்த்தம் இந்த புஸ்தகங்கள்லாம் பாக்குறதுக்கே இப்ப கஷ்டமா இருக்கு அதாவது பாக்குறதுக்கே சமயம் இல்லைங்கிற மாதிரி பாக்குறதுக்கே ஒரு யோகியதை வேணும் உண்மையில கல்பசூத்திர பிரயோகம் புஸ்தகத்தை பாக்குறதுக்கே ஒரு யோகியதை வேணும் இல்லையா வேதாத்தியனம் பண்ணிருக்கணும் யாகங்களை பத்தி ஓரளவு தெரிஞ்சிருக்கணும் நம்ம ஜெயத்தியன்வகம் சர்வதந்திர ஸ்வதந்திரஹா அப்படி சர்வதந்திர ஸ்வதந்திராக அதனுடைய ஆரம்பத்துல வேத தந்திரம் இருக்கு இல்லையோ வேதாச்சாஸ்திரம்னா அதுலேயே ஸ்வதந்திராக இருந்தவர் ஜெயதி அவருக்கு பல்லாண்டு அன்வகம்னா தினமும் அர்த்தம் பரத்வாஜ சாண்டில்ய ஹாரீத முக்கிய ஸ்மிருதி ஸ்தோம சூக்மார்த்த நிர்ணீதி தக்ஷ புராணாகமாதிஸ்வசாதாரண ஸ்ரீஹி சுதோபாதி லோகேஷ்வ அனந்தார்ய சூரேஹே அடுத்து 27வது ஸ்லோகம் இது ஸ்மிருதி கிரந்தங்கள் அதை பத்தி இதுல இருக்கு அதாவது வேதத்தினுடைய அங்கங்கள் சொன்ன இல்லையா முன்னாடி
அங்கங்களுக்கு அப்புறம் வேதத்துல வருது ஸ்மிருதிகள் புராணங்கள் இதிகாசங்கள் அதாவது அடுத்தடுத்த ஸ்டெப்பா வர்றது இல்ல அழகா முதல்ல சர்வதந்திர சுதந்திரங்கிறது ரொம்ப ஆச்சரியமா சொல்ற அதான் நான் முதல்ல சொன்னேன் இந்த மாதிரி யாருமே சொன்னது இல்லைன்னு சுவாமி தேசியன் வைபவத்தை நாமளும் பல கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா வேதத்துல சொன்ன யுக்தா ஆயுக்தா அலுக்ஷா தர்மகா மாசுன்னு உபனிஷத் காட்டி கொடுத்தது இவரை அப்படின்னு ஒரு அழகான விஷயம் அழகான விஷயத்தை தவிர அதிகப்படியான விஷயம் இல்ல உண்மையான விஷயம் அனுபவிச்சு சொன்ன விஷயம் இதெல்லாம் இது வெறுமையான மேலோட்டமா சொன்ன விஷயம் கிடையாது அவர் கூடவே பார்த்து அனுபவிச்ச விஷயம் அந்த மாதிரி அவர் ஜடாவர்ண சர்ச்சாதி அப்படின்னு சொல்லும் போது அவர் எப்படி அனுபவிச்சிருப்பார் சுவாமி தேசிகனுடைய அந்த வைபவத்தை அந்த பாண்டித்யத்தை நமக்கு தெரிகிறது அதுல பார்த்தோம்னா இந்த சர்வதந்திர சுதந்திர அப்படிங்கிறத வேற ஒரு ரீதியில வியாக்கியானம் பண்ணிட்டு வர இருக்கும் இதுவரை சாஸ்திரங்கள்ங்கிற ரீதியில தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மீமாம்சாதி சாஸ்திரங்கள் அப்படின்னு வேதத்திலேருந்து ஆரம்பிச்சு வந்திருக்கேன் வேதமாச்சு வேதத்துக்கு அடுத்தது என்ன இருக்குன்னு கேட்டான்னா வந்து ஷட அங்கங்கள் ஆறு அங்கங்கள் அதெல்லாம் கல்பசூத்திரம் முதலானதெல்லாம் வந்திருக்கு இப்போ கல்பசூத்திரம் தான் ஆறாவது அங்கம் இன்னும் கூட ஜோதிஷம் முதலானது தான் அதெல்லாம் சொல்ல போறேன் இப்போ அதுக்கப்புறம் வேதத்துக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேட்டான்னா மூணு இருக்கு ஸ்மிருதிகள் புராணங்கள் இதிகாசங்கள் இதுல ஸ்மிருதிகள் அப்படிங்கிறது மனுஸ்மிருதி யாஜ்யவல்க்கிய ஸ்மிருதி வியாசஸ்மிருதி தக்ஷஸ்மிருதி முதலானது நிறைய இருக்கு நிறைய ஸ்மிருதிகள் இருக்கு ஸ்மிருதிகளுடைய காரியம் என்னன்னு கேட்டானா நம்மளுடைய அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணும் மனுஷனுடைய அனுஷ்டானம் அனுஷ்டானம் நித்தியப்படி அனுஷ்டானமோ இல்ல யாகம் முதலானது அனுஷ்டானமோ எல்லாத்த பத்தியுமே ஒரு வியவஸ்தை பண்ணி கால வியவஸ்தையெல்லாம் பண்ணி இதை இப்போ இப்படி செய்யணும் அப்படிங்கிறது அப்புறம் புராணங்கள் இதிகாசங்கள் இருக்கும் இல்லையோ இதெல்லாம் வந்து கதைகள் அந்த கதைகள் மூலமாக வேதத்திலே சொன்ன தர்மங்களை எல்லாம் கதைகள் மூலமாக சொல்றது அதுல குறிப்பாக இதிகாசங்கள்லாம் அந்த வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை சொல்றதா இதிகாசங்களுக்கெல்லாம் பிரதானம் ஸ்மிருதிகளுக்கெல்லாம் வந்து வேதாந்தத்தை காட்டில் அது பூர்வ பாகம் அதாவது பகவானுக்கு ஆராதனமாக சொல்லப்பட்ட யாகம் முதலானது அது வந்து ஸ்மிருதி அனுஷ்டானம் யாகத்தை காட்டில் யாகம்னு கூட சொல்ல முடியாது அனுஷ்டானங்கள் நித்தியப்படி அனுஷ்டானம் மனுஷ்மிருதி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறது அதுல இருக்கு அந்த மாதிரியா இப்போ இப்படி மூணு கிரந்தங்கள் ஸ்மிருதி புராண இத்திகாசம் அல்லது ஸ்மிருதி இத்திகாச புராணம் சொல்லுவாங்க மூணு சேர்த்து சொல்ற வழக்கம் இதெல்லாமே வேத உபபிரம்மணம் வேதத்துக்கு விளக்கமாக வந்த அடுத்த செட் முதல்ல வேதங்கள் அதுக்கப்புறம் வேதத்தினுடைய அங்கங்கள் அதுக்கப்புறம் வந்து ஸ்மிருதி இத்திகாச புராணங்கள் அப்படின்னு அதுல வந்து முதல்ல சொன்ன மாதிரி ஸ்மிருதிகள்னா ஒரு ஸ்மிருதி கிடையாது இது மனுஸ்மிருதி மாத்திரம் கிடையாது ரொம்ப பிரசித்தமானது மனுஸ்மிருதி யாஜ்யவல்க்கிய ஸ்மிருதி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வியாசஸ்மிருதி தக்ஷஸ்மிருதி இதெல்லாம் சுவாமி தேசியன் சகஜமா எடுத்திருக்கார் இப்போ அப்புறம் பல ஸ்மிருதிகளுடைய பெயரே பல பேர் கேட்டிருக்க மாட்டா ஆனால் அதுல எல்லாம் கூட மகாநிபுணர் பரத்வாஜ சாண்டில்ய ஹாரீத முக்கியம் பரத்வாஜ ஸ்மிருதி சாண்டில்ய ஸ்மிருதி ஹாரீத ஸ்மிருதி முக்கியன இத்தியாதின்னு அர்த்தம் ஸ்மிருதி ஸ்தோம சூக்மார்த்த நிர்ணீதி தக்ஷா இந்த மாதிரி ஸ்மிருதி ஸ்தோமம் ஸ்மிருதி கும்பல்னு அர்த்தம் கூட்டம் கூட ஸ்மிருதிங்கிறது ஒரு ஸ்மிருதி இல்லையே ஸ்மிருதி கிரந்தங்கள் அப்படின்னு பார்த்தா ஒருவேளை தேசிகனுடைய லைப்ரரின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஸ்மிருதிக்கு ஒன்று ஷெல்ஃபே இருக்கும் அது மொத்தமும் ஸ்மிருதிகள் அடக்கியிருக்கும் கிரந்தங்கள் உழைச்சவுடி அதில் இருக்க விஷயங்கள் மொத்தம் இவர் ஹதயத்தில் இருக்கும் இல்லாட்டா இத்தனை கோட் பண்ண முடியுமா எத்தனை திருமண் காப்பல்னா எவ்வளோ கோட் பண்ணிருக்க சச்சரித்திர ரக்ஷையில் அரியர் தான் சொன்னேன் அரியர் வந்து திருமன் காப்பு சுவாமி தேசியனுடைய சச்சரித்திர ரக்ஷையை பார்த்து திருமன் காப்பு அப்படின்னு ஒரு புஸ்தம் ஒன்று போட்டேன் அதுல சுவாமி தேசிகன் திருமன் காப்புக்கு பிரமாணமாக வேதத்திலேருந்து ஸ்மிருதிகள்லேருந்து எடுத்து காமிச்ச வசனம் எத்தனைன்னு எழுதியிருக்கேன் மொத்தமாக என்னால் எழுத முடியல நம்பர் மாத்திரம் இருக்க 293 பிரமாணங்கள் காமிச்சிருக்காரு அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் அத்தனை ஸ்மிருதிகள் பார்த்துருக்கார் அத்தனை இத்திகாச புராணங்கள் பார்த்துருக்கார் பார்த்துருக்கார் இல்லை சஞ்சரிச்சிருக்கார் புகுந்து விளையாடு அதுல பரத்வாஜ சாண்டில்ய ஹாரீத்தன் சொன்னா இந்த பரத்வாஜ சாண்டில்ய ஹாரீத ஸ்மிருதிகள் எல்லாமே சுவாமி தேசியனுக்கு கை வந்தன அப்படின்னா மனுஸ்மிருதி யாஜ்யவல்க்கிய ஸ்மிருதி எல்லாம் என்ன கேட்கவே வேண்டாம் அடுத்த கட்டத்தில் இருக்க ஸ்மிருதியே சுவாமிக்கு கைவண்ணம் இருந்தன பரத்வாஜ சாண்டில்ய ஹாரீத முக்கிய மகர்ஷிகள் தான் ஸ்மிருதிகள்லாம் பண்றான் அதனால மகர்ஷிகள் பேர்ல இருக்கும் அவன் என்ன பண்றான் தனக்கு தெரிஞ்ச விஷயம் பிற்காலத்தை வரணுங்கிறதுக்காக அந்த ஸ்மிருதிகள் பண்றான் ஏன்னா வேதம் பூர்த்தியாக எல்லாராலும் அத்தியனம் பண்ண முடியாது அதனால அந்த வேதத்தில் சொன்ன அர்த்தத்தை கொஞ்சம் சுருக்கி இருக்கி கரெக்டாக பிற்காலத்துக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு தான் ஸ்மிருதி வந்திருக்கு
भरद्वाज सांडिल्य हारीत मुख्य स्मृति स्तोम सूक्ष्मार्थ निर्णीति दक्ष அந்த ஸ்மிருதிகள்ல சொன்ன சூக்ஷ்ம அர்த்தங்களை எல்லாம் நிர்ணயம் பண்ண வல்லவர் அப்படின்னு அர்த்தம். அதுவும் முதலே சொன்ன மாதிரி ஸ்மிருதியினுடைய அர்த்தத்தை நம்ம நிர்ணயம் பண்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பார். அப்ப இதுல என்னங்கிறதா, அவர் சொல்றார் இவர் சொல்றார் ரெண்டு பரஸ்பர விருத்தமா தோணும் நமக்கு, ஆனா அதுல ஏதோ ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அவர் ஏன் இப்படி சொன்னார், இவர் ஏன் இப்படி சொன்னார், அதை நிர்ணயம் பண்ணுவார்கள். அவர் இதை வச்சுன்னு சொன்னார், இவர் இதை வச்சுன்னு சொன்னார், அந்த ஆங்கிள் சொன்னார் அப்படின்னா சொல்லி, இது அந்த தர்மசாஸ்திரத்துல பார்த்தா இதெல்லாம் வரும் எல்லாமே. ஏன்னா எல்லாரும் சொன்னதை அனுசரிச்சுன்னு போறோம். ஆஹ், இவர் சொன்னா இது சொன்னது தப்பு அப்படின்னு விட முடியாது. அவர் சொல்லிட்டார், ஆனா அவர் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் சொன்னதும் சரிதான், இவர் சொன்னதும் சரிதான், அது எந்த அபிப்பிராயத்துல சொன்னார் அப்படின்னு பார்க்கணும். அந்த அபிப்பிராயத்தை வச்சுட்டு இவர் சொன்னது எல்லாம் நிர்ணயம் பண்ணணும். இதெல்லாம் தான் மீமாம்சா நியாயங்கள்ல இதெல்லாம் வரும். அப்படி நிர்ணயம் பண்ண வல்லவர் சுவாமி. அப்புறம் புராணாகமாதிஷு அசாதாரண ஸ்ரீஹி, அது மாதிரி புராணங்கள். அடுத்தது அடுத்த ஆகமங்கள் வேற, ஸ்ரீபாஞ்சராத்திர சாஸ்திர ஆகமங்கள் அதுவும் இருக்கும் இல்லையோ, ஸ்மிருதி இத்திகாச புராணங்கள்ங்கிற மாதிரி ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமங்கள் இருக்கு. அது பார்த்தா அது ஒரு சமுத்திரம், அதுல எத்தனை ஆகமங்கள் இருக்கு தெரியுமா? எல்லாத்துலயும் அசாதாரண ஸ்ரீஹி, எல்லாத்துலயும் அசாதாரணமான ஞான செம்பத் உடையவர் சுவாமி. அசாதாரணம் போட்டதுக்காக தான், அசாதாரணம்னு இந்த மாதிரி வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படின்னா சுவாமி தேசிகன் இப்படி வேதங்களையும் ஸ்மிருதிகளையும் இத்திகாசங்களையும் புராணங்களையும் ஆகமங்களையும் இவர் கையாண்ட விதம் மாதிரி யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவர் சொன்னார் நம்ம சொல்லிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ண முடியாது. நம்மளால நம்மளால போய் ஸ்மிருதிகள் மொத்தத்தையும் பார்த்தா வாடகை முழுக்க அதுல தான் சரியா இருக்கும், இல்ல புராணங்கள் மொத்தத்தையும் பார்த்தா அதுல தான் சரியா இருக்கும், இல்ல ஆகமங்கள் மொத்தத்திலும் பார்த்தா அதுல தான் சரியா இருக்கும். ஒரு அவதார புருஷா இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன் தவிர வேற யாராலையும் மொத்தத்தையும் தொகுத்து வச்சு நிர்ணயங்கள்லாம் பண்ண முடியாது. சுதோபாதி லோகேஸ்வனந்தாரிய சூரேகே, அனந்தாரிய சூரி அப்படிங்கிறவருடைய சுதக திருக்குமாரர், அவரை தான் இப்படிலாம் சர்வதந்திர சுதந்திராக பிரகாசிக்கிறவர். இவருக்கு இருக்கக்கூடிய பெருமை மொத்தமும் அவர் தோப்பனர்கிட்ட இருந்தானே வரணும். எதுவானாலும் பெருமைன்னா அவரையும் சேர்த்துதான் பெருமை. அவர் அனந்தாரியர் அப்படின்னு, அவர் நானா சித்தாந்த நீதி சர்ம விமல தியா அனந்த சூரியஸ்தௌஜான் தேசினே சொல்ற. அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாதான், அவர் திருநாமத்துக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு திருநாமத்துல அனந்தர்னு திருநாமர் கொள்ளும், அந்தன்னா முடிவு கிடையாது, அந்த மாதிரி அவர் பெருமைக்கு முடிவு கிடையாது. அப்படிப்பட்ட அனந்தாரியருடைய குமாரர் அப்படின்னா இவர் பெருமைக்கு முடிவு இருக்குமா? இவரும் அனந்தரா இருக்கார், எல்லாருமே அனந்தாளா இருக்கார், முடிவில்லாத பெருமை உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். சுதஹா பாதி லோகேஷு அனந்தாரிய சூரேகே, அனந்தாரிய சூரியனுடைய குமாரானவன் ஜனங்களிடம் இப்படி ஒரு தரிப்பட்ட ஒரு ஞான சம்பத்தோடு கூட, எல்லாரும் இவரை ஆசிரியச்சு இருக்கும்படியான ஒரு ஞான சம்பத்தோடு கூட அவர் சர்வதந்திர சுதந்திராக பிரகாசிக்கிறார். சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னும் போது வேதம் அப்படிங்கிற தந்திரத்திலே சுதந்திரர், அந்த வேதத்தினுடைய அங்கங்களான கல்பசூத்திரங்களிலே சுதந்திரர், அந்த வேதத்தினுடைய உபபிரம்மனாக வந்த ஸ்மிருதி இதிகாச புராணங்களிலே சுதந்திரர், அந்த வேதத்தினுடைய சுதந்திரராக வேதத்திலே சுதந்திராக இருந்தார் மட்டுமில்லாமல் வேதத்திலேயே சொல்லப்பட்ட பெருமையை உடையவர், யுக்தா ஆயுக்தாக அலுக்ஷா தர்மகாமாக இந்த வேதமே கை காட்டி இருக்கு, இவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், வேதம் கை காட்டப்பட்ட வேதம் பரமபுருஷனை சொல்ற மாதிரி வேற யாரை சொல்லியிருக்கன்னு இந்த மகான்களை தான் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட பெருமையை படைத்தவர் சுவாமி தேசிகன். சர்வதந்திர சுதந்திரங்கிற திருநாமத்துக்கு இவரை தவிர வேற யாரையுமே பொருத்தமாக சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவு இருக்கக்கூடிய வண்ணம். இதனுடைய இன்னும் விளக்கமே அடுத்து இன்னும் கூட ரெண்டு சூத்திரத்துல, இன்னும் ரெண்டு ஸ்லோகத்துல இன்னும் சில சாஸ்திரங்கள் எல்லாம் பார்க்க போறோம், அதுல நாம அடுத்த தடவை பார்க்கலாம். குரவாதிகம் சாம் புத அதாரி சிஷ்ய ஜனா பக்தி ஹீனா யதீந்திரா பிரியா சியு யதீந்திரா பிரியா விஷ்ணு காருண்ய தூரா குதோ முக்தி வார்த்தா ஹிதாதிருக் விதானாம் கவிதாத்யகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.